ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு புது பிளேஸ் ஃபைண்ட் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ண போகிறோம். புது பிளேஸ்னால் நம்ம வந்து புதுசாக மேப் ஆட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. நமக்கு வந்து அதாவது இப்போ நான் ஸ்க்ரீனில் இருக்க பிளேஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு வீடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லெஃப்ட் சைடு கூட வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு மேலே போகிற பாதை மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம போக வந்து ட்ரை பண்ணியிருப்போம். நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வண்டி போயிருக்காது, கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா வண்டி உள்ளே என்ட்ரே ஆயிருந்துருக்காது. இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி மேலே போய் அந்த வீட்டில் வந்து பார்க் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் அதாவது ஒரு ஃபைல் வந்து ஆட் பண்ணோம்னா மேலே வந்து போய் பார்க் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். பில்ரிக் பிஆர் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நான் ரீட் மோர் கொடுத்தோன்னே அங்கே அப்டேட் V3.7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா லிங்க் மோடுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான், அந்த ஐ எம் நாட் இயர் ரோபோட் அப்படின்னு கொடுத்துட்டு பேக் பண்ண அழுத்துவோம்ல. ஸோ அந்த மாதிரி மெத்தடு தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் பண்ண அழுத்துறது வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதாவது ரொம்ப ஈஸி தான். நம்ம அதில் வந்து கெட் லிங்க் என்னென்னமோ வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஐ எம் நாட் இயர் ரோபோட் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் ஹியர் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கீழே இருக்குது பார்த்திங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன சூஸ் பண்ண சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மோட்டார் சைக்கிள்ஸ். பட் இங்கே மோட்டார் சைக்கிள்ஸே இல்லை, சும்மா அப்படியே ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. கொஞ்சம் லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் என்ன ஆகுது அப்படின்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு கண்டினியூ கொடுத்துட்டு பேக் பட்டன் மட்டும் அழுத்திடாதீங்க, ஓகேங்களா? இந்த இதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் லிங்க் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி, கீழே வந்து செகண்ட்ஸ் ஓடும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து 0 seconds ஆனதுக்கப்புறம் கெட் லிங்க்குன்னு வரும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேக் பட்டன் அழுத்தணும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2.39 MB தான். இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ரேராது தட்டச்சேராது யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து ஃபைலை வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ டவுன்லோடை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா மேலே ஃபஸ்ட்டாக உள்ளதே வந்து கொடுத்துருங்க எக்ஸ்ட்ராக்டு, ஏன்னா அது வந்து ஃபோல்டராகவே வந்துடும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபோல்டராகவே வந்துடுச்சு. உள்ளே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். உள்ளே வந்து ஒரே ஒரு அசெட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காப்பி டு கிளிக் போர்டு கொடுத்துட்டு அப்போன் லெவல் கொடுத்துட்டே இருங்க. டவுன்லோட் சுட்டு வெளியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு இருக்குல்ல, ஸோ ஆண்ட்ராய்டுக்குள்ளே ஓபிபின்னு இருக்கும். நம்ம ஓபிபியில் பேஸ்ட் பண்ணுற மெத்தட் தான், ஓகேங்களா? அந்த உள்ளே வந்து உள்ளே அந்த என்ன சொல்ல ஓபிபியோட ஃபோல்டு சூஸ் பண்ணனே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓப்பன் சச்சிவ். இதில் அசெட்ஸ் பின்னு டேட்டாவில் வந்து பேஸ்ட் பண்ணுவோம் பார்த்திங்களா, சேம் அதே மாதிரி தான். இதையும் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த பேட் சிம்பிள் கொடுத்தோம்னா வந்து பேஸ்ட் ஆயிரும். ரேரில் வந்து இந்த மாதிரி ஜெட் அச்சிவரில் வந்து பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணாமல் சும்மா கிளிக் பண்ணாவே வந்து போதும், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ வாங்க நான் கேமில் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும், ஓகேங்களா? இப்போ வந்து ஃபைல் ஆட் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் வந்து கேபிஆர் யூஸ் பண்ணேன், அதாவது கேபிஆர் ரிலீஸ் பண்ண டிராஃபிக் ஓபியில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரீ மோடே வந்து கொடுத்துக்கிறேன். எந்த ரூட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா படாங்கிலேருந்து சூஸ் பண்ணாமல் படாங்குக்கு மேலே ஒன்று இருக்குல்ல அதுலேருந்து படாங்கு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு ஈஸி, ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க டீம் கேபிஆரில் வந்து கெரியர் மோடு வந்து ஒர்க் ஆகலை ப்ரோ அப்படின்னு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கெரியர் மோடு வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருந்துச்சு, ஓகேங்களா? நல்லா பாருங்கள், அந்த பஸ் ஸ்டாப் இருக்க இடத்துல தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ மித்த பிளேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக வந்து ட்ரைவ் பண்ணுங்கள், அப்போனா தான் வந்து கெரியர் மோடில் வந்து எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பஸ் ஸ்டாண்ட் ரூட்டை அப்படியே கிளம்புறேன். நம்ம வந்து மேப் பார்த்துலாம் போக வேணாம். நம்ம நெக்ஸ்ட் மேப் போகிறதுக்கு ஷார்ட்கட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேருந்து நெக்ஸ்ட் மேப் போகிற வரைக்கும் வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கிறேன், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேப் வந்து லோட் ஆயிடுச்சு. நான் வந்து டிராஃபிக் மோட் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன், ஓகேங்களா?
இப்போ வந்து நான் அந்த ஃபைல் வந்து ஒன்று ஆட் பண்ணோம்ல, அதனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த, அதாவது இந்த பிளேஸில் உள்ள சாண்டோட டெக்ஸ்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக கேமில் என்ன இருக்குமோ அதுவே வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழையபடியே ஆயிடுச்சு. டிராஃபிக் ஓபிபியில் என்ன இருந்துச்சோ அது கிடையாது. ஸோ இது மட்டும்தான் இந்த இதில் எனக்கு சேஞ்சஸ் வந்து ஃபைன் பண்ண முடிஞ்சிருக்கு. வேறு என்னென்னலாம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு வந்து தெரில. இனி நம்ம ஃபுல் கேம் விளையாண்டா தான் தெரியும். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பழைய, நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனா நம்ம கேமில் என்ன இருக்குமோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு, ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ஸ் மோட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ளேலிஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுக்குமே பஸ் மோடு, கார் மோடு எல்லாமே ஃபைன் பண்ணுறதுக்காண்டி நான் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். அந்த நியூ பிளேஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் தான் ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மேப்பு ஆட் பண்ணுறது எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு, ஓகேங்களா. அப்புறம் நான் ரிவ்யூ பண்ண டிராஃபிக் ஓபிபி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ் பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து ஆட் பண்ணோன்னே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேனை வந்து பார்த்திங்கன்னா பார்க் பண்ணிடலாம். பட் நம்ம வேன் வந்து பார்த்திங்கன்னா கவுந்துருச்சு. ஸோ நல்ல வேலை பார்த்திங்கன்னா அப்படியே எந்திரிச்சிருச்சு. வெயிட் பண்ணுங்கள், நம்ம ஒழுங்காக போய் இது பண்ணலாம். ஸோ இதில் வந்து பஸ்ஸெல்லாம் ஏறுறது ரொம்ப கஷ்டம் தான் கழிச்சு. ஏன்னா பஸ்ஸெல்லாம் வந்து ஏறாது, ஏன்னா இந்த இடத்துல வந்து அடி வாங்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேனு, அப்புறம் அதாவது சின்னதாக இல்லை எல்லா வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே ஏறிடும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து பார்க் பண்ணிக்கலாம். தென் அவ்வளோதான், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். சி யூ, டாடா.